அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவேல் அவர்கள். சுட்டாலும் வெண்சங்கு நிறமாறா, எமை சுட்டாலும் எங்கள் தலைவன் பிரபாகரா. அன்பிற்குரிய உறவுகளே, உலகம் நியாயம் பேசாது, அது தன் வணிக நலம் சார்ந்தேதான் பேசும். எம்முயிர் தலைவர் பிரபாகரன் கற்றுக் கொடுத்த எமக்கு அரசியல், இந்த உலகம் நியாயம் பேசாது, அது தன் வணிக நலம் சார்ந்தேதான் பேசும். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து விட்டான் என்ற குற்றச்சாட்டு. அப்படி பயங்கரவாதி தீவிரவாதி உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்து வைத்தான் என்று குற்றம் சாட்டி குற்றம் சாட்டப்பட்டவனை தேடி திரிகிறது, நாட்டை அழிக்கிறது, நகரத்தை அழிக்கிறது, கோட்டை அழிக்கிறது, கொத்தளங்களை அழிக்கிறது. ஆனால் தேடி பார்த்தவன் கிடைக்கவில்லை. உலகை அழிக்கும் அணுவாதத்தை மறைத்துவிட்டான் என்ற குற்றச்சாட்டுக்காக நாட்டை அழித்து, நகரத்தை அழித்து, கோட்டை அழித்து, கொட்டளத்தை அழித்து, பல்வேறு லட்சக்கணக்கான பொருள்களை அழித்துவிட்டு அன்புக்குரியவர்களை பதுங்குதியில் பதுங்குதியில் பதுங்கியிருந்தவரை கைது செய்கிறது. பதுங்கு குழியில் பதுங்கியிருந்தவர் அரேபிய தேசத்தில் கடற்கரையில் இருந்த அந்த அரேபிய பாலைவனத்தில் சதாம் ஹுசைன் அவர்கள். அவர்களை பதுங்கு குழியில் பார்த்த மாத்திரத்திலேயே அமெரிக்க ராணுவம் சுட்டுக் கொள்ளவில்லை, கைது செய்தது, கண்ணியமாக விசாரித்தது, சிறையில் அடைத்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்புதான் அது தூக்கிலிட்டது. இது என்பது வரலாறு. ஒரு பயங்கரவாதி, பிரிவினவாதி, தீவிரவாதி என்று குற்றம் சாட்டப்பட்ட பெண்மணி ஒருத்தி தன் எதிரியின் குண்டுகளுக்கு தன்னுயிரை இரையாக்கும் வரை இந்த தேசத்தில் அமைச்சர் பதவியில் இருந்து இறந்தார் என்பது இந்திய தேசத்தின் வரலாறு. தீவிரவாதி, பயங்கரவாதி என்று குற்றம் சாட்டது அம்மையார் பூலாந்தேவி. அந்த அம்மையார் அரசின் குண்டு அல்ல, எதிரியின், தன் சொந்த நண்பருடைய குடும்பத்துடைய குண்டுகளுக்கு இரையாக்கும் வரை அமைச்சர் பொறுப்பில் இருந்துதான் இறந்தார் என்பது இந்திய வரலாறு. ஆனால் மனிதநேயம் பேசுகிற, காந்தியம் பேசுகிற, புத்தனை போற்றுகிற, அகிம்சையை தூக்கி பேசுகிற இந்த தேசம் 30 ஆண்டுகளாக எமது முன்னோர்களை, எமது உடன்பிறந்தார்களை சித்திரவதை குடத்தில் வைத்திருக்கிறது. ஒன்னு பேர மாத்து, அது சித்திரவதை குடம் வைக்காத, சிறப்பு முகமும் சித்திரவதை குடம்னு வை. அன்பிற்குரிய உறவுகளே, எமது முன்னோர்கள், எமது பாட்டங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் என்பது இதுதான். எமது தலைவன் என்னுடைய விடுதலைக்காக நிற்பது, என் பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்து போராடி விடுதலை பெற்றால் அது விடுதலை புலிகள். ஆனால் கீரி பிள்ளைக்கு பயிற்சி கொடுத்து கீரி பிள்ளையில் களத்தில் வைத்தால் அவன்தான் சிங்கள ராணுவம். ஒன்று தெரியுமா, கன்னிவடிகளை அகற்றுவதற்கு சிங்கள ராணுவம் கீரி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அப்பாவி என் தன் விடுதலை என்று தெரியாது, தன் நாடு என்று தெரியாது, தன் தேசம் என்று தெரியாத அப்பாவி கீரி பிள்ளைகளை பல லட்சக்கணக்கில் பலி கொடுத்தான். ஆனால் அவன் தான் இந்த நாட்டுடைய தேசியவாதி, மனிதநேயத்தை போற்றுகிறவன், புத்தனை வணங்குகிறவன். ஆனால் எனது தேசம், எனது விடுதலை, எமது மண், எமது மொழி என்று என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளையே களத்தில் பலி கொடுத்த பிள்ளைகள் தான் இன்று தீவிரவாதிகளாக குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நேரத்தின் அருமை கருதி இந்த வதை முகாமை உடனடியாக தமிழக அரசு இழுத்து மூடப்பட வேண்டும், எமது உடன்பிறந்தார்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இதே சித்திரவதை முகாம் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் திறக்கப்படும். அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த அரும்பர் மக்கள் விரைவாக அடைக்கப்படுவார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நாம் தமிழர்.